இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் கூடாரம் அமைக்கலாம் என்று கூறுகின்றனர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த ஹதீஸை வைத்து கூறுகிறார்கள் என்றால், இதை நீங்கள் நன்மை நாடித்தான் செய்கிறீர்களா என்று கேட்டதும், இந்த கூடாரங்களை என்னுடைய கண் காணாதவாறு நீங்கள் அகற்றி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நபி அவர்கள் இவ்வாறு கூறுவதிலிருந்து யோசிக்காவிற்கு கூடாரம் தேவையில்லை என்று தெரிகிறது. மேலும் நபியுடைய சோழர்களான சஹாபாக்கள் யோசிக்காக இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக கூடாரங்களில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் நபி அவர்கள் தொழுதுவிட்டு வந்து பார்க்கும் போதே நான்கே நான்கு கூடாரங்கள் இருந்ததை வைத்து சஹாபாக்கள் கூடாரங்களில் யோசிக்காக இருக்கவில்லை என்பதும் நமக்கு புரிய வருகிறது. ஆண்கள் மட்டும்தான் யோசிக்காக இருக்க வேண்டுமா, இந்த பெண்களும் யோசிக்காக இருக்க வேண்டுமா என்று பார்த்தால் பெண்களும் யோசிக்காக இருக்கலாம். ஏனென்றால் நபியவர்களுடைய மனைவிமார்கள் யோசிக்காக இருந்துள்ளார்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபியுடைய மனைவிமார்களில் ஒருவர் உதிரப்போக்கான நிலையில் யோசிக்காக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது நபி அவர்களுடைய மனைவிமார்கள் யோசிக்காக இருந்ததை வைத்து பெண்களும் வந்து யோசிக்காக இருக்கலாம். அந்த பெண்கள் விரும்பினால் தங்களுடைய கணவனுடன் பள்ளிவாசலை யோசிக்காக இருக்கலாம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த யோசிக்காக்கூடிய சிறப்பை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 22வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், இப்ராஹிமிற்கு நம்முடைய இடத்தை தொழுமிடமாக வசிக்க செய்து, அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷய்யா, நிச்சயமாக நீ எனக்கு யாரையும் இணை வைக்க கூடாது என்றும், வதஹீர் பைதி லித்தாயிஃபீன வல் காயிமீன வருக்கை சுஜூத், நீர் என்னுடைய வீட்டை தூய்மைப்படுத்தவும் அதில் சிறப்பணிபோருக்கும் ருக்கு செய்பவருக்கும் நீ நன்மை செய்ய வேண்டும் என்றும் நீ கட்டளைத்ததையும் நினைவு கூறுங்கள் என்று கூறி காட்டுகிறான். மேலும் இந்த யோசிக்காவுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் யோதகஃபை யௌமன், யார் ஒரு நாள் யோசிக்காக இருக்கிறாரோ, ஈமானன் வாதிசாபன், நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்க்கும் யார் ஒரு நாள் யோசிக்காக இருக்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். மேலும் இந்த யோசிக்காவுடைய சிறப்பை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யார் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு தேடுகிறாரோ, அவருடைய நன்மைகளின் மூலமாக அவருடைய பாவங்கள் ஓடி விடுகின்றன, அவர் அதிகமான நன்மை செய்தவரை போன்றவர் ஆகிவிடுவார் என்று கூறினார்கள். இப்படிப்பட்டதுதான் இந்த யோசிக்காவுடைய சிறப்பு. இந்த யோசிக்காவில் இருக்கும் போதே நாம் நம்மை அறியாமல் பல தவறுகள் செய்திருந்தாலும் இந்த நோன்பில் நோற்றுக் கொண்டிருக்கும் போதே நாம் வேண்டுமென்றே செய்த தவறுகளுக்காகவும் இன்னும் அறியாமல் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அல்லாஹ் சதகத்துல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாள் தர்மத்தை கடமையாக்கி உள்ளான். இந்த நோன்பு பெருநாள் தர்மம் என்பது ஏழைகள் பணக்காரர்கள் என்பவர் எந்தவித வித்தியாசமும் இன்றி அனைவரும் இந்த பெருநாளிலே கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் செய்துள்ள ஏற்பாடு இந்த நோன்பு பெருநாள். இந்த நோன்பு பெருநாள் தர்மம் அனைவருக்கும் கட்டாய கடமையா என்று பார்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடிமைகள், சிறுவர்கள், முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை நான் கட்டாய கடமையாக்கி உள்ளேன். இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை தொழுகைக்கு முன்பாக நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று கூறினார்கள். இந்த நோன்பு பெருநாள் தர்மம் யாருக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று பார்த்தால், நமக்காகவும், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும், நம்முடைய கணவர்களுக்காகவும், நம்முடைய மனைவிமார்களுக்காகவும், குழந்தைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி உள்ளார்கள். இந்த நோன்பு பெருநாள் தர்மமாக எதை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் அதிகமாக இருந்தாலும் நபி அவர்கள் உணவுப் பொருட்களே தான தர்மமாக கொடுத்துள்ளார்கள். அபி ஸயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன்னா நுஹ்ருஜு ஸகாத்தல் ஃபித்ரி, நாங்கள் நோன்பு பெருநாள் தர்மம் என்று கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம், ஒரு சாவையோ, உணவிலிருந்து ஒரு சாவையோ, பேசம்பளத்தையோ, பாலாடை கட்டையோ கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது அன்றைய காலகட்டத்தில்
பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு மட்டுமே கோதுமை உணவாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகின்ற உணவு பொருளாக அரிசி இருக்கிறது. அந்த அரிசியை தான் நாம் நோன்பு பெருநாள் தர்மமாக கொடுக்க வேண்டும். இந்த நோன்பு பெருநாள் தர்மமாக அரிசியை கொடுப்பதற்கு பதிலாக பணம் கொடுக்கலாமா என்று பார்த்தால் தாராளமாக கொடுக்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நபி அவர்களுடைய காலத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே சந்தை கூடும். அவ்வாறு சந்தை கூடும் போது மட்டும்தான் தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும். பணம் இருந்தும் சந்தை கூடவில்லை என்றால் தேவையான பொருட்களை வாங்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் எந்த பொருளையும் வேண்டுமானாலும் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் பெரித்த பழத்தை கொடுத்து அதற்கு பதிலாக வேறு ஒரு பொருளை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரிசியை கொடுத்து அதற்கு பதிலாக வேற ஏதேனும் தருவார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அன்றைய கால சஹாபாக்கள் பெரித்த பழத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டார்கள். ஆனால் இன்றைய நாம் அரிசியை மட்டுமே உணவாக உட்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த அரிசியுடன் சேர்த்து சாப்பிடுவதற்கு குளமும் தயார் செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நோன்பு பெருநாள் தர்மமாக நம்முடைய உணவுப் பொருட்களாக எது இருக்கிறதோ அப்படிப்பட்டதை தான் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. இந்த நோன்பு பெருநாள் தர்மமா எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், நபி அவர்களுடைய காலத்தில் ஒரு சாவு என்பது ஒரு முகத்தல் அளவையாக இருந்தது. அந்த அளவு தான் நபி அவர்கள் நிர்ணயித்து கொடுத்தார்கள். ஒரு சாவு என்பது நம்முடைய இரு கைகளை இணைக்கும் போது எவ்வளவு வருமோ அதுதான் ஒரு முத்து. அதே போன்று நான்கு முத்து அளவு கொண்டதுதான் ஒரு சாவு. இந்த அளவு தான் நாம் அரிசியையோ அதற்கான பணத்தையோ நோன்பு பெருநாள் தர்மமாக கொடுக்க வேண்டும். இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை தனியாக கொடுக்க வேண்டுமா சேர்த்து கொடுக்க வேண்டுமா என்று பார்த்தால், நபி அவர்களுடைய காலத்தில் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை கூட்டாகத்தான் கொடுத்துள்ளார்கள். அவ்வாறு கூட்டாக கொடுக்கும் போதுதான் யாசிக்க வைக்கப்படும் ஏழைகளுக்கு நேரில் கொண்டு போய் சேர்க்கவும் அது சென்றடைபவர்களுக்கு சேரக்கூடிய நம்ம தர்மமாக இருக்கும். தனியாக கொடுத்தால் யாசிப்பவர்கள் அதிகமான இடங்களில் வாங்கக்கூடியவர்களாகவும் அந்த நோன்பு பெருநாள் தர்மம் கிடைக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காமலே போய்விடக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. எனவே இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை கூட்டாக கொடுப்பதுதான் சிறந்த முறையாக இருக்கின்றது. இந்த நோன்பு பெருநாள் தர்மம் நிறைவேற்றக்கூடிய நேரம் என்னவென்று பார்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் நோன்பு நோற்றவர் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அந்த ஏழைகள் நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாம் இதனை கடமையாக்கி உள்ளோம். யார் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுகிறாரோ அவர் கடமையான சதகாவை செய்தவர் போல ஆவார். யார் தொழுகைக்கு பின்பு அந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை கொடுத்து விடுகிறாரோ அவர் சாதாரண தர்மத்தை செய்தவர் போன்றாவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை நபி தொழுகை எப்போது கொடுத்தார்கள் என்று பார்க்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதி ஹல்லதீன யக்பலூனஹா கானு யுஹ்தா கபல் அல்ஃபித்ரி அவ் பி யௌமின் அவ் யௌமைனி. நபி தோழர்கள் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை இரண்டு நாட்கள் தொழுகைக்கு முன்பாக இரண்டு நாட்கள் அல்லது ஒரு நாட்களுக்கு முன்பாக கொடுத்து விடுவார்கள். ஏன் இந்த தொழுகைக்கு முன்பாக கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் அந்த தவறுகளுக்கு ஏற்பட்ட பரிகாரமாக இந்த நோன்பு பெருநாள் தர்மம் இருக்கிறது. இந்த பெருநாள் தொழுகை தொழுவது பருவமடைந்த முஸ்லிம் ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை எவ்வளவு விரைவுபடுத்தி தொழுதுள்ளார்களோ அவ்வாறே நாமும் விரைவுபடுத்தி தொழ வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காலை 11 மணி வரை இந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். இது தவறானதாகும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, நீங்கள் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அதே போல நீங்கள் தொழுங்கள் என்று கூறினார்கள். இந்த தொழுகை எங்கே தொழ வேண்டும் என்று பார்த்தால், திடலில் தொழ வேண்டுமா, மைதானத்தில் தொழ வேண்டுமா, பள்ளியில் தொழ வேண்டும் என்று சந்தேகம் நமக்கு வரலாம். இந்த பெருநாள் தொழுகையை திடலில் தான் தொழ வேண்டும் என்பதற்கு கீழ்கண்ட ஹதீஸ் ஆதாரமாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தொழுகையும் ஹஜ் பெருநாள் தொழுகையும் முசல்லா என்ற மைதானத்தில் தான் தொழுதுள்ளதாக அபு ஸயீத் அல் குத்ரி
தொழுகையை மைதானத்தில் தான் தொழ வேண்டும் என்று நமக்கு புரிகிறது. பெண்கள் திடலுக்கு வரலாமா என்ற சந்தேகம் நமக்கு தோன்றும். பெண்கள் இன்று பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடாது, ஆண்கள் மட்டுமே தொழ வேண்டும், பெண்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்று நிறைய இடங்களில் காணப்படுகிறது. ஆனால் இது தவறானதாகும். வீட்டில் தொழுவதற்கு சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தாலும் பள்ளியில் தொழுவதை அவர்கள் தடை செய்யவில்லை. எவ்வாறு இந்த பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் என்றால், அபு சைதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பருவமடைந்த மற்றும் மாதவிடாய் பெண்கள் தொழுகைக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்றால் அந்த துவாவிலும் நற்பண்புகளிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மாதவிடாய் பெண்கள் தொழுகையின் ஓரத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் போது மாதவிடாய் பெண்கள் எந்த பெண்களாய் இருந்தாலும் சரி கண்டிப்பாக திடலுக்கு வர வேண்டும் என்று தெரிகிறது. பெருநாள் தொழுகை முறை எவ்வாறு தொழ வேண்டும் என்று பார்த்தால், மற்ற தொழுகைகளுக்கு ஒளி செய்வது போல் ஒளி செய்தல், கிபிலாவை முன்னோக்குதல், இது போன்ற அம்சங்கள் இருந்தாலும் இந்த பெருநாள் தொழுகைக்கு கூடுதலான சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அந்த சிறப்பம்சங்களின் முதலாவது என்னவென்று பார்க்கும் போது தக்பீர் முறை. மற்ற தொழுகைக்கு போலல்லாமல் இந்த பெருநாள் தொழுகையில் முதல் ரக்கத்தில் 7 தக்பீரும் இரண்டாவது ரக்கத்தில் 5 தக்பீருமாக மொத்தம் 12 தக்பீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தக்பீர்களுக்கு இடையில் கையை அவிழ்த்தவிழ்த்து கட்டுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் இன்றைய கால மக்களில் பெரும்பாலோர் இந்த தக்பீருக்கு இடையே கையை அவிழ்த்தவிழ்த்து கெட்டுவதிலும் அந்த தக்பீர்களுக்கு இடையில் விக்ருகளையும் துவாக்களையும் கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை காட்டித் தரவும் இல்லை, இதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த பெருநாள் தொழுகையில் எந்தெந்த அத்தியாயங்களை ஓத வேண்டும் என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சப்பிஹி ஸ்ம ரப்பிகல் ஆலா என்ற 87வது அத்தியாயத்தையும், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்ற 88வது அத்தியாயத்தையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருநாள் தொழுகையில் உரை உண்டா என்று பார்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள் என்று திடலுக்கு வருவார்கள், அவர்கள் முதல் தொழுகை தான் துவங்குவார்கள், அதற்கு பின்பு உரையாற்றுவார்கள் என்றே அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் ஆண்களும் பெண்களும் மாதவிடாய் பெண்களும் அவரவர் இடத்தில் அமர்ந்து இறைவனிடம் உள்ளமுருக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பெருநாள் தொழுகையானது மிகவும் பரக்கத் வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பெருநாள் தொழுகையின் போது சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டுமா, சாப்பிடாமல் செல்ல வேண்டுமா என்ற சந்தேகம் நமக்கு வரும். அபு சைது குதிரைகள் எல்லாம் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் என்று சாப்பிட்டு விட்டு தொழ செய்வார்கள், ஹஜ் பெருநாள் என்று தொழாமல் சாப்பிட மாட்டார்கள் என்று கூறினார்கள். எனவே நாம் நோன்பு பெருநாள் அன்று சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும். எதை சாப்பிட வேண்டும் என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படையாக பேசி தமிழர்களை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பெருநாள் தொழுகையின் போது ஒரு வழியில் செல்வதும் மற்ற வழியில் திரும்பி வருவதும் நபிமொழியாக இருக்கிறது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதின் காலஹத் தரிக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை என்று வருவதற்கும் போவதற்குமாக பாதையை மாற்றக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள் என்று. இந்த பெருநாளை மகிழ்ச்சியுடன் கழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னது அருகில் இரண்டு சிறுமிகள் தப்பட்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு சஹாபி அவர்களை கண்டித்த போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களை விட்டு விடுங்கள், ஏனென்றால் இது பெருநாளுடைய நாட்களாகும் என்று கூறினார்கள். இதை அடிப்படையாக வைத்து